ஹாய், இந்த வீடியோ நான் நேற்றே போஸ்ட் பண்ணியிருக்கணும், பட் எல்லா சாரி ஃபார் த லேட் இன்ஃபர்மேஷன். இருந்தாலும் ஒரு ஸ்மால் டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சிம்சம் ஆப்பை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் வந்து சவுத் சைடு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் நார்த் சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப்பு. இந்த ஆப்புக்கும் ஃப்ளிப்கார்ட் அமேசானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த சிம்சம் ஆப்பை வந்து இப்போ யூடியூப் லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜின் மூலியமாக தான் வந்து அவங்க போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிம்சம் ஆப்பில் வந்து எப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்டை வாங்கி வீடியோவாகவே வந்து போடுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போடுறதுனால இந்த சிம்சம் ஆப் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருந்ததுனால இப்போ யூடியூப் வந்து இந்த சிம்சம் ஆப்பை வாங்கிட்டாங்க. எத்தனை கோடிக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் சிம்சம் ஆப் வந்து இப்போ யூடியூப் வாங்கிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் சவுத் சைடு ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சிம்சம் ஆப் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும், simsim.in அப்படின்ட்டு போட்டிங்கனாலும் வரும். அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராடக்ட்லாம் அவங்க வாங்கி எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் இந்த சிம்சம் ஆப்புக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ், போஸுக்குன்னு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த போஸ் இயர்பாட்ஸு, போஸ் இந்த சவுண்ட் பார், இந்த மாதிரி இரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ போஸ் அப்படிங்கிற ப்ராண்டுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. போஸ் இயர்பாட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 22,900 ரூபா ஒரு இயர்பாடுடைய ரேட் வந்து, அது வந்து ஏதோ கேஸ் சார்ஜோ என்னமோ வந்து இருக்குது. ஒரு 3 மணி நேரமோ என்னமோ சார்ஜ் பண்ணால் 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ் ஸ்லீப்னு ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து நல்ல அந்த ஸ்லீப், அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இது மியூசிக் ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்குறாங்க, அதை நீங்கள் வந்து கேட்டு நல்லா தூங்கலாம். ஸோ போஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஏற்பாடு அப்படின்னே சொல்லலாம், பட் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏற்பாடு. சென்ஹைசர், ஸோ சென்ஹைசர் அப்படின்னா அதுக்கு தனியாக, அந்த ப்ராண்டுக்கும் தனியாக ஃபேன்ஸ் இருப்பீங்க. அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு இயர்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 9,900 ரூபா, 9,000 சம்திங் ப்ளஸ் 11,000 சம்திங். 9,000க்கு வந்து ஒயரோடு வருது, 11,900க்கு ஒயர்லெஸ்ஸாக வருது. நீங்கள் 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் வந்து தொடர்ந்து நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஸோ சென்ஹைசர் ஃபேனுக்கு இந்த 100 AI சென்ஹைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நோக்கியா வந்து 110G அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. சின்ன ஃபோன் தான், அதாவது நம்ம பழைய நோக்கியா வந்து பார்த்திங்களா அது மாதிரி சின்ன ஃபோன் தான், பட் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. 4G கனெக்டிவிட்டியோடு இருக்குது. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 13 நாளைக்கு தொடர்ந்து சார்ஜ் வந்து அதில் இருக்கும். ஸோ ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2,700 ரூபாயோ என்னமோ வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு டெக் அப்டேட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ். பாய்.